ஐயா வணக்கம். இலங்கையிலிருந்து சென்னைக்கு விருது வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த விருது வாங்க எதற்காக நீங்க இந்த விருதை வாங்குறீங்க? உங்க சிறப்பு என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். நான் இது சென்னையில் நம்ம ப்ரோக்ராம் நிறையா நம்ம ஸ்ரீலங்காவில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவர் ஏற்கனவே இப்போ பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், ஆமாம் பிப்ரவரி மாதம் டாக்டர் ரஷ்மி ரூமி அங்கே பண்ணினார். உலக புகழ் எங்களோட ஏஆர் ரஹ்மான் அவருடைய சிஸ்டர் வந்து ரைஹானா மேம் வந்திருந்தாங்க. அவங்க வந்த டைமில் பெரிய ப்ரோக்ராம் செஞ்சோம். அங்கே செஞ்சு முடிஞ்சு இவர் டாக்டர் ரஷ்மி ரூமி வந்து உலகம் பூரா செய்கிறதுக்கு ஐடியா இருக்குது. ஐடியா இருந்தாலும் அப்போ அங்கே வந்ததுனால ஃபஸ்ட் நிகழ்ச்சி அவர் எக்கச்சக்கமாக செஞ்சுருக்காரு. நம்ம மியூசிக்னு செஞ்ச ஃபஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஹட்டனில் செஞ்சோம், பெரிய நிகழ்ச்சி அது, பாடுவோர் பாடலாம்ன்ற நிகழ்ச்சி. அதில் வந்து அறிமுகமாகி ஏற்கனவே இவர் என்ன ஃப்ரெண்டு தான், அதில் அறிமுகமாகி அப்படியே போயிட்டு அப்போ இவர் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு எனக்கு இப்போ அடுத்த டுபாய்க்கும் இருக்குன்ட்ருக்காரு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம தொடர்ந்து பாடுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் நான் இப்போ சென்னையும் வந்தது, அதுக்காக தான். நீங்கள் முழு நேரம் பாடுகிறாங்க? இல்லை, நான் முழு நேரம் பாடகர் தான். இப்போ சொல்லும்போது முழு நேரம் பாடல், ஆனால் என்னுடைய ப்ரொஃபஷனல் தொழில் வந்து ஃபோட்டோகிராஃபர், விஷுவல் டிரெக்டர் ஃபோட்டோகிராஃபர். அதை முழு நேரம் பாடகர் ஆக்கிக்கிட்டேன் இப்போ. ஏன்னா நிறைய இப்போ கச்சேரி வருது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து ஒவ்வொரு கச்சேரி எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரூப் ஃபுல்லாக வச்சு செஞ்சோம். அதுக்கப்புறம் 5 பேராக செஞ்சோம். அதுக்கப்புறம் நம்ம நண்பரோட 3 பேராக வச்சு செஞ்சோம். இப்போ நான் சிங்கிளாக ஒன் மேன் ஷோன்னு வாங்களே தமிழில், இங்கிலீஷில் ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சிங்கிளாக பாடுறேன், எல்லா பாடும் பாடுவேன். ஏதாவது திரைப்படங்கள் ஏதாவது டைரக்ட் பண்ணியிருக்கீங்களா? குறும்படங்கள் ஏதாவது டைரக்ட்? ஆமாம். ஸ்ரீலங்காவில் ட்ராமா, பாட்டு, பாடல் ஷூட்டிங்லாம் இப்போ அங்கல்ல இப்போ சினிமா பாடல் இல்லாமல் ஓன் மெலடி இருக்குதுல்ல, சொந்த பாடல் வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறாரு ஸ்ரீலங்காவில், அவங்க இப்போ நிறைய பேர் கொடுப்பாங்க, அவங்களோட பாடல் விஷுவல் டிரெக்ட் பண்ணியிருக்கிறேன் நான். வேறு நாடுகளுக்கு எங்கேயாவது போயிருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் வந்து முன்ன போயிருக்கிறேன். இப்போ வந்து பெரிய கச்சேரின்று போகிறதுக்கு வந்து இது தான், இந்தியா வந்திருக்கிறேன். அது இல்லாமல் ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இந்தியாவிலே முக்கியமாக எல்லா இடத்துக்கும், திருநெல்வேலி, கேரளா, எல்லா இடமும் போயிருக்கு, பாம்பே கூட போயிட்டு பாடியிருக்கிறேன். இல்லை இல்லை, சென்னை வந்து எனக்கு அடுத்த தாய் நாடுன்னு சொல்லலாம், ஸ்ரீலங்கா அடுத்தது. ஏன்னா சென்னையில் நான் வளமையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்காங்க, கடலூர்ல இருக்கிறாங்க, சென்னையில இருக்காங்க, திருநெல்வேலியில இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டேஜ் ஏறும் போது இந்த பாட்டு தான் பாடுவேன்.
இருந்தால் எதிரே இருந்தால்